கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வள்ளலார் நகரில் குடிநீர் வசதி இல்லாமல் தவித்து வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிஞ்சிப்பாடி வள்ளலார் நகரில் ஒரு மாதத்திற்கு முன்பு சாக்கடை வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டதால் இப்பகுதிக்கு வரும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் பள்ளம் தோண்டிய இடங்களில் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம வந்து படி சாக்கடை தான் கேட்டோம், தண்ணி வர மாதிரி வந்து பாலா சாக்கடை மாதிரி கட்டி கொடுத்து தண்ணி உடல கரெக்டா ஒன்னாந்தேதி நோண்டாங்க மாதிரி ஒன்னாந்தேதி வரப்போகுது. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாம் பைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்களும் இந்தாண்டி அந்தாண்டி ஏறி ஏறி கீழே ஊந்து ஊந்து வர வேண்டியதா இருக்கு. சாக்கடை தேவையில்லை, சாக்கடை மூடி கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு சாக்கடை தேவையில்லை, எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சுமார் 800 மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேவதானப்பட்டி பெரியகுளம் வனச்சரகத்திற்குட்பட்ட 7 இடங்களில் 800 மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நேற்று மாலை முதல் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இந்நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் முதுநகர் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். முதுநகர் அருகே உள்ள வசந்தராயன் பாளையத்தில் உள்ள குப்பை கிடங்கில் மாநகராட்சி பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதி முழுவதும் கடும் புகை மூட்டம் நிலவியது. இதனால் அப்பகுதி மக்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முன் விரோதம் காரணமாக மதுபோதையில் இருந்த இருவர் ஈச்சர் வேனை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அங்குச்செட்டிப்பாளையத்தில் ஆட்டோவை சாலையின் குறுக்கே நிறுத்திவிட்டு மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் ஈச்சர் வேனை ஓட்டி வந்த பாலாஜி என்பவரிடம் தகராறு செய்துள்ளனர். மேலும் அவரை சரமாரியாக தாக்கி வேன் கண்ணாடியையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் வேன் ஓட்டுநர் பாலாஜியை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் அங்குச்செட்டிப்பாளையம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரட்டை மடி வலை கொண்டு மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டுமென்று விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 800 மேற்பட்ட மீனவர்கள் நாள்தோறும் கடலுக்கு செல்கின்றனர். அவர்களுக்கு ஒரு மடி வலையை மட்டும் பயன்படுத்துவதற்கு மீன்வளத்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கில் செலவு செய்து கடலுக்குள் சென்று ஒரு மடி வலையை பயன்படுத்துவதால் மீன்கள் மிகவும் குறைந்த அளவில் கிடைப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனையடைந்துள்ளனர். எனவே இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டுமென்று விடியா திமுக அரசை கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்காததை கண்டித்து விவசாயிகள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பார் அணையிலிருந்து பாசன வசதி பெறும் விவசாயிகள் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பார் அணைக்கு பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்காதது குறித்து ஆட்சியர் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெறாததற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இதற்காக உப்பார் அணையை சுற்றியுள்ள 20 மேற்பட்ட கிராமங்களில் மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவை தடுத்து நிறுத்திய விடியா திமுக கட்சியினரை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்காரக்கோட்டை அருகே எஸ் பாறைப்பட்டியில் விடியா திமுகவை சேர்ந்த கருணாநிதி, தனபால் மற்றும் முருகன் ஆகியோர் கோவில் திருவிழாவை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் வாக்காளர் அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாகவும் கூறி கருப்பு கொடியை ஏந்தி அப்பகுதி மக்கள் கோவிலின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அழி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குட்டுப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஒத்தினிப்பட்டி கிராமத்தில் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கிழவன்குளம் ஆயக்கட்டு கண்மாயில் நடைபெற்ற அழி மீன்பிடி திருவிழாவில் 2000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு வகை வகையான மீன்களை பிடித்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. குளத்துப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சிறுமா கண்மாயில் 100 பங்கேற்று உற்சாகத்துடன் பல்வேறு வகையான மீன்களை பிடித்தனர். மீன்பிடி திருவிழாவில் சாதி மத பேதமின்றி அனைவரும் பங்கேற்றனர். பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் மாற்றுத்திறனாளி பக்தர்களின் வாகனங்களை அனுமதிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.
பழனிக்கோவில் அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் தனியார் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரவக்குறிச்சியிலிருந்து பழனிக்கு வந்த மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் கிரிவல பாதைக்கு செல்வதற்கு பல தடுப்புகளை தாண்டி செல்ல சிரமமாக உள்ளதாக வேதனை தெரிவித்தார். முக்கிய பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள், கோவில் அதிகாரிகள் வாகனங்கள் மட்டும் அவ்வப்போது கிரிவல பாதையில் செல்ல அனுமதிக்கப்படுவது போல மாற்றுத்திறனாளி பக்தர்களின் வாகனங்களை அனுமதிக்க கோவில் நிர்வாகம் முன்வர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பிஎன்பட்டி குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீ நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. பிஎன்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ராமமூர்த்தி நகரில் உள்ள கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ கரும் புகையுடன் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.